ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில துவக்க வீரராக களமிறங்கி சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தின ஷிகர் தவான் தன்னுடைய கையில் ஏற்பட்ட காயம் காரணத்தினால தற்போது இந்த உலகக்கோப்பை தொடரில் இருந்து முழுவதுமா விலக போறாராம். அவருக்கு பதில தற்போது இந்திய கிரிக்கெட் அணி நிர்வாகம் ஒரு மாற்று வீரரை அறிவிக்க போறாங்களாம். அது பத்தின முழுமையான விபரத்தை பார்ப்போம். இந்த உலகக்கோப்பையில ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணிக்கு எதிரான நடந்த லீக் போட்டியில இந்திய அணியின் துவக்க வீரரான ஷிகர் தவான் 100 ரன்களை விளாசி அந்த போட்டியில ஆட்ட நாயகன் விருதையும் வென்றார். அந்த போட்டியில ஆஸ்திரேலிய அணியின் வேகப்பந்து வீச்சாளரான கமின்ஸ் வீசின பந்து இவரோட இடது கை கட்ட விரல அடிபட்டு காயத்தினால அவதிப்பட்டாரு. அப்போது மைதானத்துல முதலுதவி எடுத்துக்கொண்ட அவரு அதனை தொடர்ந்து அந்த போட்டியில சிறப்பாக விளையாண்டு 100 ரன்களையும் கடந்தாரு. போட்டிக்கு பிறகு அவரை பரிசோதித்த டாக்டர்கள் எல்லாருமே அவருடைய காயத்தன்மை அதிகமா இருக்கிற காரணத்தினால தொடர்ந்து அவரால் விளையாட முடியாது, அடுத்த 3 வாரங்களுக்கு கண்டிப்பா அவருக்கு ஓய்வு தேவை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதனைத் தொடர்ந்து அவருக்கு பதில நான்காம் கால வீரர் களமிறங்கின KL ராகுல் ஓபனிங் வீரராக களமிறக்கப்பட்டாரு. ஆல்ரவுண்டர் விஜய் சங்கர் நான்காம் கால வீரராக களமிறக்கப்பட்டாரு. பொதுவாகவே ICC டோர்னமெண்ட்ல சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஷிகர் தவானுக்கு தற்போது ஏற்பட்டிருக்கிற காயம் இந்திய கிரிக்கெட் அணிக்கு ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி அப்படின்னே சொல்லலாம். இந்த நிலைமையில அடுத்த 3 வாரங்களுக்கு பிறகு அவரு இந்திய கிரிக்கெட் அணிக்காக விளையாடுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தகவலும் வெளியிடப்பட்டுச்சு. ஆனா தற்போது காயத்தோட தன்மை அதிகமா இருக்கிற காரணத்தினாலையும் காயம் குணமடையத்துக்கு அதிகமான நாட்கள் தேவைப்படுற காரணத்தினாலையும் அவர் இந்த உலகக்கோப்பை தொடரில் இருந்து முழுவதுமாக விலக போறார் அப்படின்ற தகவலை தற்போது இந்திய கிரிக்கெட் அணி நிர்வாகம் வெளியிட்டிருக்காங்க. அதே போல அவருக்கு பதில இந்திய கிரிக்கெட் அணியில இளம் வீரரான ரிஷப் பந்த் அப்படி இல்லைன்னா 50 அவரோட இடத்தை நிரப்புறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த 2 வீரர்கள் ஷிகர் தவானுக்கு பதில எந்த வீரரை எடுத்தா கரெக்டா இருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.